ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் ரெண்டில் எடுத்துக்காட்டு 2.41. பின்வருவனவற்றின் முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏயும் ஆறும் கொடுத்துட்றாங்க. அதனுடைய பெருக்குத்தொடர் வரிசைகளை காண்க. அந்த சீரீஸ் என்ன, இந்த தொடர் என்ன, எழுதி காமி. அந்த தொடர் என்னன்னா நம்ம என்ன எழுதணும்? முதல்ல ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப், அதுதான் அந்த பெருக்குத்தொடர் வரிசையினுடைய ஜென்ரல் ஃபார்ம். அதை எழுதிக்காமல் செய்யலாமா? ஃபஸ்ட்டு சம் ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் செவன், ஆர்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸு. ஸோ பெருக்குத்தொடர் ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர்டு கமா ஏஆர் கியூப் டாட் அட்டாட். ஏ என்ன? மைனஸ் ஏழு கமா மைனஸ் ஏழு இன்ட்டு ஆர் என்ன? சிக்ஸு. சிக்ஸ் ஸ்கொயர். ஜென்ரலாக மூணுட்டும் எழுதி காமிச்சா போதும். ஓகே, இப்போ மைனஸ் செவன், அடுத்து என்ன ஆகும்? ஏழாறு நாற்பத்தி ரெண்டு. இதை பெருக்கிட்டு ஆறு ஸ்கொயர்டு முப்பத்தி ஆறு, முப்பத்தி ஆறை ஏழால் பெருக்கிறேன். இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு. ஆர் கியூப்னா என்ன அர்த்தம்? ஆறாறு முப்பத்தாறு, முப்பத்தாறு ஆறு இரநூத்தி பதினாறு. இரநூத்தி பதினாறை ஏழால் பெருக்கிடுங்க. ஸோ அந்த தொடர் வரிசை இதுதான் அந்த தொடர் வரிசை. ஓகேவா? பெருக்கு தொடர் வரிசைகளை காண்கன்ட்டாங்க, செஞ்சாச்சு. ரெண்டாம் கணக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு எடுக்கலாம், இல்லைன்னா ஒன் பை டூவும் எடுக்கலாம். இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கமா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ். நான் என்னென்னு போட்டுக்கிறேன், கட் பண்ணுறதுக்கு தோதா? இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் ஒன் பை டூனா ஈஸியாக கட் பண்ணலாம், பாயிண்ட் ஃபைவ் வகுக்கிறத விட. சரியா? கட் பண்ணுவோமா? இப்போ இது ரெண்டையும் கட் பண்ண, ஒரு ரெண்டு ரெண்டு இரண்ட நாலு மிச்சம் ஒன்று பதினாறு எட்டு ரெண்ட பதினாறு. இதை அப்படியே நாலாலேயே ஆறு நாங்க இருபத்தி நான்கு, நானாங்க பதினாறு. ஓகே, இது எட்டுலேயே அடியாகும். மூவட்ட இருபத்தி நாலு மிச்சம் ஒன்று பதினாறு ஈரட்ட பதினாறு. ஸோ போக போக ரெண்டால் வகுத்துக்கிட்டே போயிருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த பெருக்குத்தொடர் வரிசை. புரியுதா?